எஸ் கதிரேசன் இயக்கத்தில் ராகவ லாரன்ஸ் நடிப்பில் ருத்ரன் ஏப்ரல் 14 முதல் உலகமெங்கும். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லுவாங்கல்ல, பட் இந்த ஏழைகளை பார்த்தா நமக்கே சிரிப்பு சிரிப்பா வருது. யார் அந்த ஏழைகள்? அதை பாக்குறதுக்கு முன்னாடி, சமீப காலமாக அந்த ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து மனிதர்களை உருவாக்கிட்டு இருக்கு. விதவிதமான புகைப்படங்கள் மூலமாக, விதவிதமான ஓவியங்கள் மூலமாக சில பெண்களை எல்லாம் உருவாக்கி இருந்தது. யார் இந்த பேரலையெல்லாம் நிறைய பேர் சோசியல் மீடியால தேடிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதே ஏஐ வந்து உலகத்துல இருக்கிற பெரும் பணக்காரர்களை ஏழைகளா மாத்தி போட்டோ பிடிச்சு காமிச்சிருக்கு. குபீர் சிரிப்பா தான் இருக்கு பாக்குறப்ப. அதுலயும் ட்ரம்ப் ரொம்ப ஹைலைட்டா இருந்தாரு, அந்த பனியெல்லாம் போட்டுட்டு. உனக்கு ட்ரம்ப் பிடிச்சிருக்காரா? எனக்கு வந்து பில்கேட்ஸ் தான் பிடிச்சிருக்காரு. அவரு நல்லாதான் இருந்தாரு. என்ன ஏழையா இருக்காரு பாருமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி எலான் மஸ்க், முகேஷ் அம்பானி, வாரன் பஃபர்ட், ஜெஃப் பெசோஸ், மார்க் ஜக்கர்பர்க் போன்ற பலருமே ஹைலைட் இதுல. ஆமா, ஆனா இந்த இதுல கூட அதானி இல்ல பாருங்க. அந்த ஏஐ கூட தெரிஞ்சிருக்கு அவர் ஏழையாக மாட்டாருன்ட்டு. அவர் வந்து நம்ம ஏழை தாயின் மகனுடைய நண்பர். ஓ, அதனால இந்த லிஸ்ட்ல விட்டுட்டாங்க போல. ஆமா, ஓகே, பாக்க கண்குள்ள காட்சியா இருந்துச்சா? போயிடலாம், ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நார்த் இந்தியாலாம் போயிட்டோம்னா கோமிய வாங்கலையோ கோமியோ அப்படிங்கிற மாதிரி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேச அரசே வந்து கோமியத்துல நாங்க மருந்து கண்டுபிடிக்க போறோம்னு அறிவிச்சிருந்தாங்க. சத்தீஸ்கர் மாநில அரசு அது ஒரு படிக்கு மேல போய் 1 லிட்டர் கோமியம் வந்து அரசாங்கமே 4 ரூபாய்க்கு வாங்கிக்கிறதுலாம் அறிவிச்சிருந்தாங்க. இந்து மகாசபை வந்து இந்த கொரோனாவை தடுக்கிற மருந்து கோமியத்துல இருக்குன்னு சொன்னாங்க. குஜராத் நீதிபதியே என்ன சொல்லியிருந்தாருன்னா, மருந்துகளால கட்டுப்படுத்த முடியாத நோய் எல்லாமே கோமியத்துல கட்டுப்படுத்த முடியும்லாம் சொல்றாங்க. கோமியத்துடைய ப்ரொமோஷன் பெரிய ப்ரொமோஷனா இருக்கு நார்த் இந்தியால. முக்கியமா பிஜேபி ஆள்ற மாநிலங்கள தான் நிறைய இருக்குங்கிறது தெரியும் எல்லாருக்குமே. ஆமா, பிஜேபி எம்பி மீனாட்சி லெக்கிங்கிறவங்க 2017 பார்லிமெண்ட்லயே பேசியிருந்தாங்க, உடல்நிலை சரியாகணும்னா கோமியம் குடிங்க அப்படின்ட்டு. ஆமா, இப்ப என்னன்னா அதே உபியில செயல்படுற பரோலி மாவட்டத்துல செயல்பட்டுகிட்டு இருக்கிற இந்தியன் வெட்டினரி ரிசர்ச் அந்த ஆர்கனைசேஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கோமியத்தை யாராவது குடிச்சாங்கன்னா உங்களுக்கு உடல் பாதிப்பு உறுதி அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து சாதாரணமா கண்டுபிடிக்கல. அந்த ஆர்கனைசேஷனுடைய தொற்றியல் பிரிவு தலைவர் போஜ்ராஜ் சிங் அவர் என்ன சொல்றாருன்னா, மாட்டு சிறுநீர் கோமியமா, சாரி, மாட்டு கோமியம், எருமை கோமியம், மனித சிறுநீர் உள்ளிட்ட 73 சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணதுல இந்த மாட்டு கோமியம், எருமை மாட்டு அந்த கோமியத்துல 13 நச்சு வாய்ந்த பாக்டீரியாஸ் இருக்கான். அதில் ஈகோலி அப்படிங்கிற அந்த பாக்டீரியா இருக்கான். அதெல்லாம் வயிற்றுக்குள்ள போயிருச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு அட்மிட் ஆகிற ஸ்டேஜ் தான் அது. அதனால கோமியத்தை பயன்படுத்தாதீங்கன்றத இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனமே சொல்லியிருக்கு. ஆனா வந்து கொரோனா எனக்கு வராததுக்கு காரணமே நான் கோமியம் குடிச்சதுதான் சொல்லி பாஜக எம்பி பிரக்யா தாக்கூர் சொன்னாங்களே, அப்ப அது பொய்யா? எல்லாமே பொய் தான், நிறுவனம் ஆயிருக்கு. இப்ப அது அறிவிச்சது யாரு? மத்திய அரசுக்கு கீழே இருக்கிற நிறுவனங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணி அறிவிச்சிருக்காங்க. ஆமா, ஆராய்ச்சி பண்ணி அதை எவிடன்ஸோட வந்து சொல்லி இருக்கிறாங்க. ஆமா, அப்பா இப்ப வந்து இவ்வளவு தூரம் தடுக்க முடியும்னா மத்த நாட்டுக்காரங்க நடத்த வந்து எல்லா மாடலை ஏற்றுமதி பண்ணினவங்க வந்து கோமியத்தை புடி புடி புடிச்சு எல்லாருக்கும் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல. சாயமையோட அதிகமா வைத்திருக்கணும் கோமிய விலை. ஆமா, அப்படிதான் இருந்திருக்கும். நம்ம மட்டும்தான், நம்ம என்ன, நம்ம மாநிலம் கிடையாது, நார்த் இந்தியா மட்டும்தான் அப்படி இருக்காங்க. இந்த யூபியை பத்தி பேசும்போது இன்னொரு சம்பவம் அங்க நடந்திருக்கு. என்னன்னா, ஆக்ரா போலீஸ்க்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இந்து மகாசபையில இருந்து. ரிஸ்வான் நக்கீம் அப்படின்னு உள்ளிட்ட சில இஸ்லாமியர்கள் வந்து மாட்டு இறைச்சியை வந்து வித்திருக்காங்க சட்டவிரோதமா. மாட்டை வந்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ராமநவமி தினத்தன்னைக்கே வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி புகார் வருது. அதை விசாரிக்கிறதுக்காக அவங்கள கைது பண்ணி காவலர்கள் வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. வந்துட்டு சிசிடிவி காட்சிகள்லாம் வச்சு விசாரிக்கும் போது அவங்க யாருமே அந்த பகுதிக்கு போகல, அந்த மாட்டு இறைச்சி விற்கப்பட்டதா சொல்ற பகுதிக்கு. ஆனா பார்த்தா அந்த இந்து மகாசபையோட பொதுச் செயலாளராக இருக்க சஞ்சய் ஜாட் அப்படிங்கிறவர் தான் அங்கே போயிருக்காரு. அந்த வேலையே அவர் தான் பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு இவங்க மேல பழிய போட்டிருக்காரு. அது இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அவர் வந்து மத கலவரத்தை தூண்டுறாரு அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணியிருக்காங்க. சஞ்சய் ஜாட்டை பிடிச்சி ஜெயில போடுங்கய்யா. அவங்களேதான் பாம் வைக்கிறது, அவங்களேதான் எடுக்கிறது, இதே வேலையதான் இருக்காங்க. யூபியில யூபியில இருக்காங்க. ஆனா இந்த தடவை எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு காங்கிரஸ்ல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க பிஜேபி அரசை நோக்கி. அருணாச்சல் பிரதேசத்துக்கு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து போயிருக்காரு. அண்மையில தான் வந்து சீனா 11 இடங்களுக்கு அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கிற இடங்களுக்கு பேரெல்லாம் வந்து மாத்தி வச்சாங்க. எல்லாருமே கொந்தளிச்சிருந்தாங்க. முக்கியமா வந்து தேவையில்லாம சைனா தலையிடுன்னு சொல்லிட்டு இந்தியா கண்டனம் தெரிவிச்சிருந்தது. இப்ப உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சீனா எல்லையோரம் இருக்கிற இந்திய கிராமத்துக்கு வந்து போயிருக்காரு.
கிபிது அப்படிங்கிற அந்த கிராமத்துக்கு போய் துடிப்பான கிராமங்கள் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. ஓஹோ, அவர் சொல்லியிருக்காரு நம்ம இடங்களை ஒரு அங்கனும் கூட நாங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம், எல்லாரும் தைரியமா இருக்கிறத அங்கே போய் நினைவு வந்து கெத்தா வந்து பேசியிருக்காரு. ஆனால் சீனா வந்து என்ன சொல்லுதுன்னா, அந்த அருணாச்சல் பிரதேச அந்த பகுதிக்கே சீனா வந்து சாங்னன்னு ஒரு பேர் வச்சுதான் அழைக்கிறாங்க. ஓ சரி, இது வந்து இந்தியா தேவையில்லாமல் எங்கள் இறையாண்மையை பாதிக்கிற விஷயங்கள்ல செய்யுது, இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை, அமைதிக்கு இவங்க தான் குந்தகம் விளைவிக்கிறாங்க, சாங் நன்னுக்கு இனிமேட்டு எந்த ஒரு அரசியல் தலைவரும் முக்கியமான அரசியல் தலைவர் வரக்கூடாது, இது என்ன பெருசா இருக்கு அப்படின்னு சீனாவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வேங் வன் சொல்லியிருக்காரு. வேங் வன்னா, அவர் பேரும் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஓகே, அவர் வந்து இங்க சொல்லியிருக்காரா? சரி, அது சீனாவோட பகுதினா எவர் எப்படி இவர் போயிருக்க முடியும்? அதெல்லாம் எல்லாம் இந்த கிறுக்குத்தனமாவே பேசிட்டு இருக்கு சீனா ஆரம்பத்துல இருந்து. பேர் வச்சு பேர் வச்சது மட்டும் இல்லாம இங்க வரக்கூடாதுன்னு வேற மிரட்டி இருக்காங்க. அதேதான், பட் ஆனா கெத்தா போய் அந்த இடத்துக்கே போய் பேசுறது நல்ல விஷயம் தானே? ஆமா, பேசுனது நல்ல விஷயம். இன்னொன்னு, அந்த தைவான்லயும் அது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. நம்ம எல்லையில மட்டும் இல்ல, சீனா வந்து தைவான் எல்லையிலயும் வேலையை காட்டிட்டு இருக்காங்க. 1946 வந்து சீனால இருந்து அந்த உள்நாட்டு போர்ல தனி நாடாச்சு தைவான். அப்பல இருந்தே நீங்க எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி தைவானோட சண்டை போட்டுட்டு இருக்கு சீனா. இப்ப சமீபத்துல வந்து அமெரிக்காவோட உறவு நீங்க வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மிரட்டல்கள்லாம் தாண்டி தைவானோட அதிபர் சாய் இங்வென் அப்படிங்கிறவர் வந்து அங்கே போயிட்டாரு, அமெரிக்காக்கே போயிட்டாரு. இதனால இப்ப வந்து 3 நாளா போர் பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க எல்லையில. கப்பலை பறக்க விடுறது, ஐயோ கப்பலை வந்து கடலுக்கு விடுறது, விமானத்தை பறக்க விடுறதுன்னு ஒரு பதட்டமாவே அந்த இடத்த வச்சிருக்காங்க. நாங்க வந்து போராடி எங்க நாட்டை காப்பாத்துவோம் அப்படின்னு தைவான் சொல்லியிருக்கு. ஓகே, பார்ப்போம். ராகுல் காந்தியோட எம்பி பதவி போறதுக்கு முன்னாடி அதே கேள்விதான் கேட்டாரு, போனதுக்கு அப்புறம் அதே கேள்விதான் போராட்டங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதானி குழுமத்துக்கு எப்படி 20,000 கோடி வந்தது, அது யாருடைய பணம், எங்கிருந்து அந்த பணம் வந்ததுதான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு வந்து அதானி குழுவும் இது வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை. பிஜேபிக்காரங்க வேணா வந்து அதானி பத்தி பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு துடிதுடிச்சிட்டு இருந்தாங்க, கொந்தளிச்சுட்டு இருந்தாங்க. ஆமா, இப்ப வந்து அதானி குழுவும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதானியோடைய அந்த கிரீன் எனர்ஜி நிறுவனத்துல 35% பங்குகளை பிரான்ஸ் நிறுவனமான டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கு வந்து வித்தாங்களாம். அதன் மூலமாக அதானி குழுமத்துக்கு 287 கோடி டாலர் வந்திருக்கான். அதை வச்சுதான் அதானி என்டர்பிரைசஸ், அதானி பவர், அதானி போர்ட்ஸ், அதானி டிரான்ஸ்மிஷன் போன்ற பல நிறுவனங்களுக்கு பணம் வந்தது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதை வச்சு மறு முதலீடு தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கான ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கல்ல, நாங்களே தான் வேற ஒரு பொருளை விற்று அந்த அந்த காசை வச்சு இந்த நிறுவனங்களாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோங்கிறது அதானி குடும்பத்தில் இப்போ வாய்த்தப்பு சொல்லியிருக்காங்க. 20,000 கோடிக்கா? ஆமாம், இந்த 4 பக்கம் அறிக்கைக்கு எதுக்கு 2 மாதம் அமைதியாக இருந்தாங்கன்னு தெரியல. ரெடி பண்ணணும்ல? இல்லை, அதாவது எல்லா டேட்டாஸையும் எடுத்து ரெடி பண்ணணும்ல, அதை சொல்கிறேன். இன்னொரு பக்கம் ராகுல் பற்றி பேசும்போது, அந்த பதவி பறிப்புக்கு எதிராக இங்கே போராட்டங்கள்லாம் நடந்துகிட்ருக்குல்ல, திண்டுக்கல்லில் நடந்த போராட்டத்தில் திண்டுக்கல் மாநகர மாவட்ட தலைவர் துரை மணிகண்டன் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த தீர்ப்பு வழங்கினார்ல 2 ஆண்டு சிறையின் அந்த ஹெச் வர்மா, அவரோட நாக்கை வந்து நாங்கள் அறுத்துருவோம் அப்படின்னு அந்த நீதிபதிக்கே மிரட்டல் விடுக்கிற மாதிரி பேசியிருந்தார். இப்போ அவரை வந்து கைது பண்ணியிருக்கு தமிழ்நாடு காவல்துறை. அப்புறம் ஜல்சக்தி அமைச்சகத்துடைய இணையமைச்சர் விசேஸ்வர் டுட்டு, அவர் வந்து ஒரு கருத்தை சொல்ல யூபிஎஸ்சி படிச்சவங்க கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. யூபிஎஸ்சியில படிச்சுட்டு வரவங்க எல்லாருமே கொள்ளையர்களா மாறிடுறாங்க, நான் வந்து யூபிஎஸ்சி படிச்சுட்டு வந்தவங்க எல்லாமே ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பட் டெல்லியில இப்போ என்னுடைய வீடு எங்க இருக்குன்னா யூபிஎஸ்சிக்கு பின்னாடிதான் என்னுடைய வீடு இருக்கு. இப்போ நிறைய பேர்கிட்ட பேசி பழகப்ப வளர்கிறப்பதான் தெரியுது நிறைய பேர் கொள்ளையர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா? யார சொல்ல வர்றாரு, யார பாத்துட்டு அப்படின்னு சொல்றாரு? இதுக்கு இந்த செயலு என்ன பதில் சொல்றாங்கன்னா, யூபிஎஸ்சி அந்த குழுமத்தை அந்த உறுப்பினர்கள் தேர்வு செய்யறதே அரசியல்வாதிகள் தான். அப்ப அந்த அரசியல்வாதிகள் தானே நேர்மையான உறுப்பினர்கள் அங்க நியமனம் பண்ணிருக்கணும், அப்ப யார் மேல தப்பு? ஓ, அப்படின்னு ஒரு வார் மாதிரி போயிட்டு இருக்காங்க. அங்க யூபிஎஸ்சி வர்சஸ் பிஜேபிக்கே வார் போய்கிட்டு இருக்கு. ஆம் ஆத்மிக்கு கொண்டாட்டம், திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திண்டாட்டம். இந்திய தேர்தல் ஆணையம் வந்து தேசிய கட்சி அங்கீகாரம் வந்து பல கட்சிகள் வந்து கொடுப்பாங்க, அது வந்து இப்போ இந்த 3 கட்சிகளுடைய தேசிய அங்கீகாரம் பறிக்கப்பட்டிருக்கு. மம்தாவுடைய திரிணாமுல் காங்கிரஸ், சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ஆம் ஆத்மி வந்து புதுசாக அந்த தேசிய கட்சி பட்டியலில் வந்து இணைஞ்சிருக்கு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 6 தேசிய கட்சிகள் வந்து இருக்கு, பாஜக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பகுஜன் சமாஜ், தேசிய மக்கள் கட்சி, 6வதாக ஆம் ஆத்மி. இது தேசிய கட்சி அங்கீகாரம் வாங்கணும்னா ஒன்றும் பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை, 4 மாநிலங்களில் அவங்க வந்து போட்டிட்டு இருக்கணும், அதில் 6 வாக்குகள் வந்து வாங்கியிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் 4 மக்களவை உறுப்பினர்களை வச்சிருக்கணும். இது இருந்ததுன்னா தேசிய அங்கீகாரம் கிடைக்கும்.
கிடைக்கும். அடுத்து அதிமுக அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கர்நாடகா தேர்தல் எல்லாம் போட்டிடுறாங்க. கர்நாடகா ஒரு மாநிலம் தானப்பா. அடுத்து அப்படியே மேல மேல போய் யூபி வரையும் போலாம் பிளான் வச்சிருக்காரு நினைக்கிறேன். போயிட்டாலும் ஆனா நேத்து அந்த இது ஆன்லைன் சூதாட்டத்துக்கு வந்து பாமக கிடைத்த வெற்றினார்ல, பாமகக்கு ஒரு தோல்வியும் கிடைச்சிருக்கு. புதுச்சேரியில மாநில அந்தஸ்தை புடிக்கிட்டாங்க இந்த தேர்தல் ஆணையம். ஆமா. தெலுங்கானால அந்த ஆளுநருக்கும் அரசுக்கும் ஒரு மோதல் போயிட்டே இருந்துச்சுல. அதுல வந்து கேஸே போட்டிருந்தாங்க தெலுங்கானா அரசு, எங்க பணியை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, மசோதாக்கள்லாம் கிடப்புல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரதா இருந்துச்சு. விசாரணைக்கு வர சில மணி நேரங்களுக்கு முன்னாடியே 3 மசோதாக்களுக்கு வந்து ஆளுநர் தமிழிசை வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அதுலயும் அரசு தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 இதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா முக்கியமானதெல்லாம் இன்னும் போட்டுதான் வச்சிருக்காங்க, 10 மேற்பட்ட மசோதாக்கள் அவங்க கிட்ட கிடப்புல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அவசர அவசரமா கொடுத்துட்டாங்க வழக்கு போ விசாரணைக்கு வருதுன்னு தெரிஞ்ச உடனே. உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே எல்லா ஆளுநர்களையும் வச்சு கிளியும் கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அக்கா அந்த செய்தி எல்லாம் படிச்சிருக்காங்கன்னு தெல்ல தெளிவா தெரியுது. இங்க இருக்கிறது தான் படிக்காம விட்டுருக்காரு, படிக்காம அவரே கொடுத்துட்டாரு ஒப்புதல் வச்சிருந்ததை கடைசி. ஆமாப்பா, பிடிஆர் சொல்லிட்டாரு இனிமேட்டு என்னென்ன இதுக்கோ கரெக்டா அப்ரூவ் ஆனதுக்கு மட்டும் தான் நாங்க பணம் கொடுக்க முடியும், தேவையில்லாதெல்லாம் நாங்க பணம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாரோ என்னமோன்னு தெரியல. உடனே ஒப்புதல் 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 எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, ஒரு சைன் வந்து. ஆமா, அந்த அதிமுக பத்தி பேசிட்டு இருந்தில, அதிமுக வந்து இப்ப டெல்லி உயர் நீதிமன்றம் போய் வழக்கு போட்டுருக்காங்க. ஓ, சென்னை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் பத்தாதுன்ட்டு டெல்லி உயர் நீதிமன்றம். நான் சொன்னேன்ல அவங்க தேசிய அரசியலுக்கு போயிட்டாங்கன்னு. சரி, ஓகே. ஆமா, அங்க போய் என்ன வழக்கு போட்டாங்க என்னன்னா, இந்த ஜூலை 11 பொதுக்குழு நடந்தது இல்ல, அதே பொதுக்குழு வழக்குதான். பொதுக்குழுல அந்த தீர்மானம் நிறைவேற்றணும், அந்த தீர்மானங்கள் இது வரைக்கும் வெப்சைட்ல தான் வச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம், அதை சீக்கிரம் ஏத்த சொல்லுங்கன்னு சொல்லி நீதிபதி கிட்ட கொடுக்க, நீதிபதி வந்து தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்வி எழுப்ப, அவங்க பத்திரம் அவகாசம் கேட்க, கடைசியில் நீதிபதியை தான் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு விலகி போயிட்டார். இந்த வழக்கு வேணாம் எனக்கு அப்படின்ட்டா. ஆமா, ஓகே. இன்னொரு வழக்கு வந்து அந்த RSS வழக்கு, அதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து அனுமதி கொடுக்கலாம் RSS பேரணிக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு உயர் நீதிமன்றத்தில். அதில் ஒரு வட்டத்துக்குள்ள வேணா ஒரு ஒரு அடைபட்ட ஒரு மைதானத்துக்குள்ள நீங்க வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதை எதிர்த்து RSSஏ வந்து உயர் நீதிமன்றத்திலே மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நீங்க கொடுக்கணும் அனுமதி அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசுக்கு சொல்லியிருந்தாங்க. தமிழக அரசு அதை எதிர்த்து வந்து உச்சநீதிமன்றம் போயிருந்தாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்பு செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி கொடுக்க போறாங்க தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, April 14 வேற நடைபெறும் ஆரம்பிப்பாரா இல்லையாங்கிறது தெரியல. யாரு இவர்? மாநில தலைவர் அண்ணாமலை தான். ஆனா April 14 பில் கொடுக்கறது உறுதினு தான் சொல்றாங்க. அதே நாள்ல திமுகவுடைய அந்த ஊழல் பட்டியல் வெளியிட போறாரு, அமைச்சரோட ஊழல் பட்டியல். அதிமுகவுடைய சில முக்கிய பிரமுகர்களுடைய அந்த சொத்து கணக்கை எடுத்து வச்சிருக்காராம். வச்சிருக்காராம், தேவைப்பட்டா வெளியெடுப்போங்கிற மாதிரி வச்சிருக்காரு. எங்களுக்கு சரியா கூட்டணி இல்ல, இட ஒதுக்கீடு கரெக்டா இல்லைன்னா வெளியெடுத்துருவோங்கிறதா அவருடைய இன்டைரக்ட் மீனிங், இல்ல டைரக்ட் மீனிங். பட் பில்லு ஏதோ ரெடி பண்ணிட்டு இருப்பா, ஏத்துக்குடி இருக்கா இல்லையான்னு மட்டும் பாக்கணும். நம்ம அதை பாக்கணும் கண்டிப்பா, ஏத்துக்குடி இருக்கா இல்லையான்ட்டு. ஏன்னா April 14 வந்து திருச்செந்தூர்ல இருந்து நடைபெறம் போறா திட்டம் வச்சிருக்காரு அண்ணாமலை. இப்ப RSS பேர் வேற அப்ரூவ் கொடுத்துருக்காங்கல்ல, அது எங்க இருந்து ஆரம்பிக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா பல மாவட்டங்கள் நடக்கும் அது. ஆமா நடக்கும், ஆனா கர்நாடகால வேற இருக்காருல்ல எலெக்ஷன்ல வேற. பாப்போம், April 14 பாத யாத்திரைக்கு வாய்ப்பு இல்ல, பாத யாத்திரைக்கு வாய்ப்பு இல்ல, பட் பாப்போம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருந்தார் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இந்த கொரோனா தொற்று அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குங்கிறத கேள்விதான் எழுப்பியிருந்தாங்க. அதுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் எந்திரிச்சு டீட்டெயிலாகவே தரவுகளோடு வந்து அடுக்குனாரு. முதல்வர் ஸ்டாலின் பதவியேற்றப்ப கொரோனா தொற்று எண்ணிக்கை இவ்வளோ இருந்தது, அடுத்த 10 இவ்வளோ இருந்தது, நாங்கள் எப்படி கட்டுப்படுத்தணும்லாம் சொல்லிட்டு. இப்போ வந்து நேற்று கூட ஒரு மாதிரி இதெல்லாம் நடந்தது ஆல் ஓவர் இந்தியாவில். ஓ, நம்ம தட்டினது அந்த மாதிரி மாதிரி. ஆமா, இப்போதைக்கு தமிழ்நாட்டில் 68,000 படுக்கை ரொம்ப தயாராக தான் இருக்கு. பட் தேவைப்படுச்சுன்னா உடனே நாங்கள் வந்து 1,00,000 படுக்கை கூட நாங்கள் தயார்படுத்திட முடியும், அதனால யாரும் பயப்பட வேண்டாம், அதே மாதிரி மாஸ்க் அணிஞ்சுவோங்கிறத மாசுபணியும் சட்டமன்றத்திலே சொல்லியிருக்காரு. இந்த பரவல் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறதுனால இதை 4வது அலையாக வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இந்த இதுக்கு அவர் டீட்டெயிலாக பதில் சொல்லியிருந்தா கூட இன்னொரு கேள்வி அதிமுக தரப்புலேருந்து கேட்கப்பட்டுச்சு. அந்த பொங்கல் அப்போ வந்து எல்லாருக்கும் இலவச வேட்டி சேலை வந்து தரேன்னு சொன்னீங்களே, ஏன் இப்போ வரையும் முழுமையாக கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அமைச்சர் காந்தி எந்திரிச்சு என்ன சொன்னார்னா, வேட்டி சேலையை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதையே இல்லை, ஏன்னா நீங்களே தரமற்ற முறையில் தான் கொடுத்தீங்க அப்படின்லாம் பேச ரெண்டு தரப்புக்கும் சண்டையாயிருச்சு. யார்
யார் கொடுத்தது நல்ல வேட்டி சேலைன்ட்டு. அப்புறம் நாங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டோம் எல்லாருக்கும், நாங்கள் டேட்டாஸ்லாம் தரோம் அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சுட்டாங்க. இது தாண்டி அந்த விளையாட்டு துறை மீதான மானிய கோரிக்கைகளில் நிறைய விஷயம் நடந்துச்சு. இவர் எஸ்பி வேலுமணி வந்து எந்திரிச்சு எனக்கு வந்து நீங்கள் ஐபிஎல் டிக்கெட் கொடுக்கணும் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் அப்படின்னு கேட்டார். ஏற்கனவே வந்து நாங்கள் போன ஆட்சியில் வந்து கொடுத்தோம் எம்எல்ஏக்கள், எல்லா எம்எல்ஏக்களுக்குமே நாங்கள் 400 ஐபிஎல் டிக்கெட்ஸ் கொடுத்தோம். ஒவ்வொரு எம்எல்ஏக்குமா? ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் இல்லை, மொத்தமாக ஓவராலாக 234 பேர் இருக்காங்கல்ல, இவங்க ஆளுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 400 டிக்கெட் கொடுத்தோம், இப்போ அதிமுகவுக்கு மட்டும் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி ஐபிஎல் டிக்கெட் கேட்டார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பாமக எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணிட்டாரு, எந்திரிச்சு நீங்க சிஎஸ்கே தட பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டாரு. ஏன்னா ஒரு தமிழர் கூட இல்ல சிஎஸ்கே அணியில அப்படின்னாரு. ஆனா சிஎஸ்கே அது ஒரு கார்பரேட் கம்பெனி, பிசிசிஏ கார்பரேட் கம்பெனி தான். சரி அங்க கேட்டிருக்காரு. ஆனா நாட்டுல எவ்வளவு இங்க பிரச்சனை இருக்கு, ஆனா ஐபிஎல் சீசன்ங்கிறதுனால சட்டம் மன்றத்துல ஐபிஎல் பேசுறாங்க பாத்தியா, நம்ம கூட ஐபிஎல் பத்தி பேசுறது கிடையாது. ஏதாவது அரசியல் நிகழ்ச்சி அதை தாண்டி தேவையில்லாம என்டர்டைன்மெண்ட்லாம் இருந்தா கூட மக்களுக்கு தேவையான மட்டும் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். பட் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த என்ன இல்ல பாத்தியா, ட்ரெண்ட்ல இருக்கணுங்கிறதுக்காக ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி நரேஷ் குப்தா யாரும் மறந்திருக்க முடியாது. 1998 தமிழ்நாட்டுக்கு வந்தார் தேர்தல் அதிகாரியாக. 2010 வரைக்கும் தலைமை தேர்தல் அதிகாரியா வந்து தமிழ்நாட்டில் வந்து பணியாற்றி ஓய்வு வந்து பெற்றவர். 1973 அந்த ஐஏஎஸ் பேட்சை சேர்ந்தவர், ஒரு காந்தியவாதி அவர். முக்கியமாக 2006-2009 தமிழ்நாட்டில் நடந்த அந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப அமைதியான முறையில் நடத்தினாருங்கிற ஒரு பாராட்டமே அவருக்கு இருக்கு. நிறைய இடைத்தேர்தலில் தமிழ்நாட்டில் வந்து நடத்தி முடிச்சிருந்தாரு. நேற்று வந்து உடல்நல குறைவு காரணமாக 73 வயசுல மரணம் அடைஞ்சிருக்காரு. ஆமாம், அவருக்கு நம்ம இரங்கலை வந்து பதிவு பண்ணிக்குவோம். ஐயோ எரிச்சல் தாங்க முடியலையே, உடம்புலாம் எரியுது அப்படின்னு கத்துறாங்க சூரியனை பார்த்து. டே டே பங்குனிக்கே பதறியே, சித்திரைக்கு அப்புறம் தான் கொழுந்து விட்டு எரிய போறேன், அப்ப என்ன பண்ண போற அப்படிங்குது சூரியன். ஸ்டாஃப்ஸ் கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ், ஃபர்ஸ்ட் பெஞ்சஸ் அழுதுகிட்டு இருக்காங்க, லாஸ்ட் பெஞ்சஸ் வந்து படுத்துட்டு இருக்காங்க, படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் போட போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எலிமெண்ட்ரி ஸ்கூல் பையன் மாதிரி மிஸ் மிஸ் இவன் இடத்துல உட்காந்துக்கிட்டான்னு சொல்லி பின்னங்கால் புடனில் அடிக்க வெளியே ஓடினாரு பாருங்க ஆளுமை எடப்பாடி. உசைன் போல்ட் கூட அப்படி ஓடல, ஆனா இன்னைக்கு வந்து உட்காந்துட்டாரு, அதுதான் அரசியல். அதே போல் குற்றம் செய்ய தூண்டிய காரணத்திற்காக ஆன்லைன் ரம்பி விளம்பரங்களில் நடித்த பிரபலங்களுக்கு கடும் காவல் தண்டனையும் அவர் நடிகராக இருக்கும் படத்தில் நடிப்பதற்கு நிரந்தர தடையும் விதிக்க வேண்டும் என்று ஆளுநர் ஒப்புதல் அளித்த மசோதாவில் இருக்கான் பக்கத்துல ரம்மி நாயகன். ஆமா, அவர் மினிஸ்டர் இருக்காரு சரத்குமார், அவர் வேற இருக்காரு. இதோ வந்துட்டேன். இன்னைக்கு யாருக்கு விருது கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கலாம்? அந்த அருணாச்சல பிரதேசத்திலே போய் நின்று பேசினாரே அவருக்கு கொடுக்கலாமா? எஸ் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு, அவருக்கு தான் இன்னைக்கு வந்து விருது. அவருக்கு தானா? உனக்கு தெரியாது இல்ல இன்னைக்கு? எனக்கு தெரியாது. ஓகே, யாருக்குன்னு அமித்ஷாக்கு தான். எங்க ஏரியா உள்ள வராத அப்படின்னு கெத்தா சொல்லியிருக்காருல்ல, ஓகே அதே வந்து விருதா கொடுத்துடலாம். சிறப்பு நன்றி, நாளை சந்திப்போம். நன்றி. எஸ் கதிரேசன் இயக்கத்தில் ராகவ லாரன்ஸ் நடிப்பில் சாம் சிஎஸ் பின்னணி இசையில் ருத்ரன் April 14 முதல் உலகமெங்கும். We'll be right back.